ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மீடியம் சைஸோ இல்லை சின்ன சைஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு பழம் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பழம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இது ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கால் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து கட்டி வெலை சேர்த்துக்கலாம். பழம் இனிப்பாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கட்டி வெலை வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இதுவும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு பாதாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பாதாம் வேண்டாம் அப்படின்னா இங்கே தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். பாலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும், எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தோசைக்கால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இன்னுமே வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு சின்ன குழிக்கரண்டி மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப வந்து அதிகமாக மாவு சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் மாதிரி உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்தையும் நம்ம திருப்பிடலாங்க. பாருங்கள், கலர் வந்து இந்த கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த சைடும் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி கலர் வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போதான் பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன் இல்லைங்களா. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இது நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கோதுமாவு, வாழைப்பழம், கட்டி வெலமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக இதை ரெடி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.